வேர்ஸ். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அறிவாளையை தான் பார்க்க போறோம். நான் கிராமத்தில் ஒரு பெண் நன்றாக இருந்தேன், பிறகு நான் ஒரு இளவரசியானேன். என்னடா இளவரசி பத்தி பேசுறேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சோஃபியா தி பர்சன் சொல்ற காட்டனை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த காட்டனை பார்க்கணுமா? டிஸ்னி சேனல்ல 1 hour போடுறாங்க, இதோ போய் பாருங்க. நான் உங்கள் என் சந்திரா, 9th standard டிஸ்ட்ரிக்ஷன் ஃப்ரம் பாரதி வித்யா மெட்ரிகா செகண்டரி ஸ்கூல், ரெட் பட்டி, நாமக்கல். இந்த கார்டூன் நவம்பர் 18, 2012 கிரேட் ஜெர்மன் சொல்ற அமெரிக்கன் ப்ரொடியூசரால கிரியேட் பண்ணப்பட்டது. இந்த கார்டூனுக்கு மொத்தம் 2 awards கொடுத்துருக்காங்க. 2014 இந்த கார்டூன் பெற்றிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோஃபியாவோட லைஃப் ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. சோஃபியான்னு சொல்கிற ஒரு பொண்ணும் சோஃபியாவோட அம்மாவான மிராண்டாவும் என்சானியா ராஜ்யத்தில் ஃபார்மர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவாங்க. ஒரு நாள் என்சானியாவில் இருக்க கிங் ராயன் 2 மிராண்டாவும் மேரேஜ் பண்ணிக்கும் போது அந்த நைட்லேயே சோஃபியா பிரின்சஸ் ஆகிடுவாங்க. சோஃபியாவோட பிரின்சஸ் வாழ்க்கையில் நிறைய அட்வென்ச்சர்லாம் சந்திப்பாங்க. சோஃபியா தன்னோட நியூ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க, இன்க்ளூடிங் ஜேம்ஸ் அண்ட் ஆம்பர் ஆல்சோ. யார்னு பார்க்குறீங்களா? ஜேம்ஸ் ஸ்டெப் பிரதர், ஆம்பர் ஸ்டெப் சிஸ்டர். சோஃபியா ஒரு ராயல் ஸ்கூலில் ஜாயின் ஆகும்போது அங்கே ஃப்ளோரா, ஃபவுனா அண்டு மேரி வெதர்னு டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கள ஸ்லீப்பிங் பியூட்டின்னு சொல்லுவாங்க. ராயன் சோஃபியாவுக்கு ஒரு ஆன்லெட்டை கிஃப்டாக கொடுப்பாரு. அந்த ஆன்லெட்டை வச்சு தாங்க சீசன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆன்லெட் ரொம்ப பவர்ஃபுல் வெப்பனாகவும் இருக்கும். அந்த ஆன்லெட் நல்ல விஷயத்த பண்ணா ஒன்றுமே பண்ணாது, ஆனால் கெட்ட விஷயத்த பண்ணிட்டா அவ்வளவுதாங்க பனிஷ் பண்ணிடும். அந்த ஆன்லெட் அனிமல்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும்போது தான் சோஃபியாவுக்கு மியா, ராபின் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. இங்கே சீசன் 1 வில்லன் யாருன்னு பார்க்குறீங்களா? கார்டிக் த சௌரவர். இவர் சோஃபியா வச்சிருக்க ஆன்லெட்டை வச்சு அந்த பேலஸையே ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைப்பாரு. அவர் போடுற பிளானெல்லாம் சோஃபியா மாற்றி எழுதுறதான் சீசன் 1 ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. சீசன் 1 எண்டில் எல்லா தப்பையும் உணர்ந்த கார்டிக் மன்னிப்பு கேட்பாரு. சீசன் 3 சோஃபியாவோட ஆன்டியான டெல்லி சோஃபியாவுக்கு ஒரு பவர் புக்கை கொடுப்பாங்க. அதோட டாஸ்கே ஒரு கோட்டையில் மறைஞ்சிருக்க சீக்ரெட் லைப்ரரிக்கு வழிகாட்டும். அந்த லைப்ரரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகாத 100 books இருக்கும். அதோட எண்டிங்கில் ஹாப்பினஸை கொடுக்கணும். அதுதான் சோஃபியாவோட டாஸ்காக இருக்கும். சீசன் 4 சோஃபியாவை ஒரு புக்கு மிஸ்டி ஐலாண்டுக்கு வழி காமிச்சு அங்கே இருக்க தப்பெல்லாம் சரி பண்ண சொல்லும். இதுதாங்க சீசன் 4 டாஸ்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோஃபியாவோட சீசன்ஸை பார்க்காம போனால் எப்படி? வாங்க பார்க்கலாம். சோஃபியாவோட 8 ஏஜை பற்றி தான் சீசன் 1 எடுத்திருப்பாங்க. 8 to 9 ஏஜை பற்றி தான் சீசன் 2 எடுத்திருப்பாங்க. 9 to 10 ஏஜை பற்றி தான் சீசன் 3 எடுத்திருப்பாங்க. 10 to 11 ஏஜை பற்றி தான் சீசன் 4 எடுத்திருப்பாங்க. அப்கமிங் வீடியோஸில் சோஃபியாவுக்கு 14 ஏஜாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே வியூவர்ஸ், இது போன்ற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அறிவளையில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சந்திரா, 9th standard டிஸ்ட்ரிக்ஷன் ஃப்ரம் பாரதி வித்யா மெட்ரிகா செகண்டரி ஸ்கூல், ராடிப்பட்டி, நாமக்கல்.